சுதந்திரம் மனிதனுக்கு மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே அது மூச்சு காத்து மாதிரி. சுதந்திரம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. சுதந்திரத்தை விரும்புற மனுஷன் தன்னுடைய சுதந்திரத்தை பெறுவதற்காகவும் அதை பாதுகாக்கவும் எதையும் செய்ய துணிவான். அப்படி தன்னுடைய சுதந்திரத்திற்காக எதையும் செய்ய துணிந்த அளவற்ற மன உறுதி கொண்ட ரத்தமும் சதயமாக வாழ்ந்த ஒரு மனிதன் கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹென்றி ஷாரியர்ன்ற வெனிசுவேலா நாட்டு குடிமகன் 1969 எழுதி பிரான்சில் வெளியிட்ட சுயசரிதை தான் பட்டாம்பூச்சி. உலக இலக்கியத்தின் தலை சிறந்த விடுதலை காவியங்களில் ஒன்று. தன்னுடைய மார்பில் ஒரு பெரிய பட்டாம்பூச்சியோட படத்தை பச்சை குத்திருந்ததுனால அதுவே ஹென்றி ஷாரியரோட பட்ட பெயர் ஆயிடுச்சு. சின்ன சின்ன திருட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஹென்றி ஷாரியர் தன்னுடைய 25 வயசுல தான் செய்யாத ஒரு கொலை குற்றத்துக்காக தண்டனை பெற்று 1931 பிரான்ஸ்லேருந்து பிரான்ஸ் நாட்டுடைய காலனியான லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற பிரெஞ்சு கயானாவில் உள்ள ஒரு தீவு சிறைக்கு கொண்டு செல்லப்படுறார். முழுக்க முழுக்க வன்முறையும் சித்திரவதையும் மட்டுமே அன்றாட வாழ்க்கையா இருக்கிற ஒரு சூழல்ல இருக்கிற அந்த சிறைத்தீவுக்கு பேரே டெவில் செயலான். பேரே சொல்லும் எவ்வளவு பயங்கரமான இடம் அப்படின்ட்டு. அங்க 2 வகையான மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க, சிறை கைதிகள் மற்றும் அவர்களை பாதுகாக்கிற காவலர்கள். தான் செய்யாத கொலையில தன்னை மாட்டி விட்டவங்களை பழி வாங்கணும், அந்த சிறையில இருந்து தப்பிச்சு பாரிஸ்க்கு வரணும் அப்படிங்கிற உறுதியோட ஹென்றி ஷாரியர் கப்பல்ல ஏறுறான். ஆனா அந்த தீவு சிறைக்கு போன யாருமே திரும்பி வந்ததில்லை அப்படிங்கறதான் உண்மை. அவங்களை கொண்டு போகும்போது சிறை அதிகாரியும் அதான் சொல்றாரு, உங்களை பிரான்ஸ் தலைமுழுகிருச்சு, இனிமே பிரான்ஸுக்கு நீங்க தேவையில்லை, போய் தொலைங்க. கப்பல்லையே தப்பிக்கிற முயற்சி ஆரம்பிக்கிறான் ஹென்றி ஷாரியர். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஒவ்வொரு நொடியும் அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். போன உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அங்கிருந்து பணம் கொடுத்து படகுகளை ஏற்பாடு பண்ணி காவலாளியை தாக்கிட்டு தப்பிக்கிறான். படகை வித்தவன் ஒரு ஓட்ட படகை கொடுத்து ஏமாத்திடுறான். முயற்சி தோத்து போகுது. இன்னொருத்தன் உதவியோட புதிய படகை வாங்கி தப்பிக்க முயற்சி பண்ணுறான், பிடிபடுறான். தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகிறான். 2 முறை தனிமை சிறையில் அடைக்கப்படுறான். தனிமை சிறைங்கிறது சாதாரணமானது கிடையாது. இந்த சிறைக்கு பதிலாக பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சித்திரவதை. மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புற்றுநோய் கட்டி மாதிரி மாறக்கூடிய ஒரு மனநிலை. இதை பார்த்து அஞ்சாத கைதிகளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஹென்றி ஷாரியர் அந்த தனிமை சிறை அறையவே தன்னுடைய உலகமாக நினச்சிக்கிட்டு பெண்டுல மாதிரி குறுக்க மறுக்கும் நடந்து நடந்து தன்னுடைய காலடிகளை வச்சே நேரத்தை கணக்கிட்டு தன்னுடைய தனிமையை ஜெயிக்கிறான். சக கைதிகள் எல்லாம் பைத்தியமாகி சாகும்போது வெற்றிகரமாக தனிமை சிறையிலேருந்து வெளியே வந்து உடனே தப்பிக்கிற முயற்சியை திரும்பவும் ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நொடி கூட அவனுடைய மனசுலேருந்து விலகினதே கிடையாது. இந்த நூலில் வெளிப்படுற ஹென்றி ஷாரியரோட பரிமாணம் மிக முக்கியமானது. ஆரம்பத்தில் தன்னை கொலை குற்றச்சாட்டில் மாட்டி விட்டவங்களை பழிவாங்கிறதுக்காக மட்டுமே தப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக வச்சுருந்த ஹென்றி ஷாரியர் காலப்போக்கில் அந்த பழிவாங்கிற உணர்வு மறைஞ்சு தப்பிக்கிறது மட்டுமே தன்னுடைய நோக்கமாக மாத்துறான். நான் ஒரு மனுஷன், நான் சுதந்திரமானவன், அதனால் ஒருபோதும் சிறையில் இருக்க மாட்டேன். இந்த ஒரு வரி தான் ஹென்றி ஷாரியரோட மந்திரம். அவரோட தப்பிக்கிற எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தங்களோட விதியை ஏற்றுக்கிட்டு சமரசமாயிடுறாங்க. ஆனால் ஹென்றி ஷாரியர் அது ஏற்கிறதே கிடையாது. அந்த தீவிர ஒரு வழக்கம் இருந்தது, ஆயுள் தண்டனையோ எந்த ஒரு தண்டனை கைதிகளும் தன்னுடைய தண்டனை காலம் முடிஞ்சும் அதே கால அளவு அந்த தீவில் வசிக்கணும் அப்படிங்கிறது தான். பலரும் அந்த கட்டுப்பாடுள்ள சுதந்திரத்தை ஏற்றுக்கிட்டு சமரசமான போது ஹென்றி ஷாரியர் அதிலிருந்தும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறான். தன்னுடைய இருப்பு மேலே அப்படி ஒரு தீராத வெறி கொண்ட மனுஷன் ஹென்றி ஷாரியர் தன் மேலே இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளையும் அறுத்தெறிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு மாறுவது தான் அவருடைய பட்டாம்பூச்சி கனவு. தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளையும் எல்லா நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. மற்றவங்களுடைய பலவீனங்களை கண்டுபிடிச்சு தன்னுடைய பலமாக மாற்றி அதிகம் தப்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற யோசிக்கிறது ஹென்றி ஷாரியருடைய தனித்துவமான ஒரு பண்பு. இந்த நூலில் பல இடங்களில் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுறவங்க ஒதுக்கப்படுறவங்களுடைய பண்பாடுகளை பற்றி ஹென்றி ஷாரியர் நிறைய இடத்துல குறிப்பிடுறான். மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தர்ற பண்பாடுகள் தான் அது அப்படிங்கிறத சொல்கிறான். ஹென்றி ஷாரியர் ஒரு தடவை தப்பிச்சு போய் கோவாஜிரா அப்படிங்கிற ஒரு சிவப்பிந்திய கிராமத்துக்குள்ளே போகிறான். அங்கே அவனுக்கு 2 மனைவிகள் கிடைக்கிறாங்க. எளிமையான இனிமையான அமைதியான வாழ்க்கை இருக்குது. ஆனால் அங்கேருந்தும் அவன் தப்பிச்சு போகிறான். காரணம் அதுவும் ஒரு சிறை தான். அவனுக்கு அவனுடைய உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதுக்கு பின்னாடி அவன் ஒரு சின்ன பழங்குடி கிராமத்தில் அடைஞ்சு கிடக்க விரும்பலை. இந்த நூலில் பல இடங்களில் சிறை தண்டனை அனுபவிக்கிற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் தான் அவமானப்படுத்தப்பட்டோம், சிறை கைதிகளை எப்படியெல்லாம் கேவலமாக நடத்துனாங்க அப்படிங்கிறத
பல இடங்கள்ல ஹென்றி ஷேரியர் குறிப்பிடுறார், கைதிகளை அடிக்கடி நிர்வாணமாக்கி அவங்கள சுவரை நோக்கி நிக்க வச்சு அவங்கள ஒரு கீழ்த்தரமான மிருகம் மாதிரி உணர வச்சு சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு மனக்கொந்தளிப்போட கண்ணீரோட எழுத ஆரம்பிக்கிற அந்த ஹென்றி ஷேரியர் போக போக அது வன்மமாக மாறி ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நண்பனை அவமதிக்கிற ஒரு வார்டன் மீது கொதிக்கிற தண்ணியை அள்ளி ஊத்துறான். அதற்கான கடுமையான தண்டனையும் அவன் அனுபவிக்கிறான். தப்பிச்சு போகிற நேரத்தில் ஒரு முறை ஹென்றி ஷேரியர் தொழுநோயாளிகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறான். அவங்கக்கிட்ட உதவி கேட்குறான் தப்பிச்சு போகிறதுக்கு. அவன் எதிர்பாராத அளவுக்கு மிகுந்த வாஞ்சையோட சகோதரத்துவத்தோட அவனுக்கு உதவி செய்கிறாங்க. தங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்து நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய அன்பை பார்த்து ஹென்றி ஷேரியர் அப்படியே நெகிழ்ந்து போகிறான். தான் தங்கியிருந்த செங்குத்தான கரைக்கு கீழே பயங்கரமாக அலையடிக்கிற அந்த கடலில் பல அலைகளுக்கு ஒரு முறை ஒரு பெரிய பேரலை வருது. அதில் குச்சா அப்படியே ஆழ்கடலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹென்றி ஷேரியர் கண்டுபிடிக்கிறான். தேங்காய் கொப்பரையெல்லாம் சேர்த்து கட்டி தெப்பம் செஞ்சு அதில் ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு திட்டமும் போடுறான். அதில் ஒரு சில முறை அவன் போட்டு பார்க்கும்போது அந்த கொப்பரைகளெல்லாம் அலை வந்து சிதறடிச்சிருக்கு. அதனால் அவன் கூட வர்றதா சொன்ன அவருடைய நண்பர் பின்வாங்கிடுறான். ஆனால் ஹென்றி ஷேரியர் கடைசியில் அந்த பெரிய அலை மேலே ஏறி தப்பிச்சு போயிடுறான். அதுதான் அவனுடைய கடைசி விடுதலை. தப்புதல் அப்படிங்கிற அவனுடைய விடாப்பிடியான கனவை அவன் முழுமையாக சாத்தியப்படுத்தும் போது அவன் வெனிசுவேலா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து அடைஞ்சான். வெனிசுவேலா நாட்டு மண்ணில் கால் வச்ச அந்த சில நிமிடங்களை, அந்த சூழ்நிலையை, அந்த மக்களுடைய வரவேற்பை விவரிக்கிறதுக்கு எனக்கு திறமை பத்தாது அப்படின்னு சொல்லி ஹென்றி ஷேரியர் குறிப்பிட்டான். வெனிசுவேலா பிரஜையாக வாழ்ந்த ஹென்றி ஷேரியர் 1967 பிரான்ஸில் போய் தன்னுடைய சுயசரிதையை இந்த பட்டாம்பூச்சி நாவலை வெளியிடுறார். ஹென்றி ஷேரியருடைய இந்த நாவல் பேப்பிலோன் அப்படிங்கிற பெயரில் ஃப்ரெஞ்சில் தான் முதன் முதல்ல வெளிவந்தது. இது வரைக்கும் ஏறக்குறைய 30 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த நாவல் வெளிவந்து தொடர்ச்சியாக 21 வாரங்களுக்கு முதலிடம் பிடித்து விற்பனையில் மிகப்பெரிய சாதனையை படைத்தது. உலக நாடுகளுக்கெல்லாம் சமதர்மத்தையும் பொது உடைமையும் போதித்த புரட்சி பூமியான பிரான்ஸுக்கு இப்படி ஒரு கொடூரமான முகமா அப்படின்னு உலகம் முழுக்க வியந்து பார்க்க இந்த நாவல் தூண்டியது. 1970 பிரான்ஸுடைய சட்டத்துறை அமைச்சர் ஹென்றி ஷேரியர் முறைப்படி பிரான்ஸில் வசிக்கலாம் அப்படின்னு கையெழுத்திட்டார். ஹென்றி ஷேரியர் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் பிரான்ஸில் சுதந்திர மனிதனாக வாழ்ந்து செத்துப்போனார். மிக கொடூரமான அந்த டெவில் தீவு சிறைக்கு போன 80,000 கைதிகளில் ஒருத்தர் கூட திரும்பி வரல ஹென்றி ஷேரியரை தவிர. அவருடைய மன உறுதியை அந்த கொடுமையான சிறைகளால் எதுவுமே செய்ய முடியலை.